ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஒரு கப் உளுந்தில் வீட்டிலேயே இப்போ நம்ம பப்படம் செய்யலாம். அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் தோல் உரிக்கப்பட்ட வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு ட்ரை பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. நல்ல பவுடர் ஆனதும் நம்ம சல்லடையில் போட்டு சலித்து இன்னும் நம்ம ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் பொடியுப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் சீரகம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவான தண்ணி எடுத்து அந்த மாவை பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவப்பட்ட சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் போட்டுக்கோங்க. கையிலையும் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி பிசைய ஆரம்பிச்சுக்கோங்க. நல்லா அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உளுந்து வந்து நேச்சுரலாகவே அதுக்கு பசைத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம பிசைய பிசைய அதை வந்து பசைத்தன்மையை வெளிக்கொணரும். அதை நல்லா அந்த மாவு சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. சின்ன உரலோட கல் எடுத்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாயிரும். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஈவனாக ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் மைதா மாவோ அல்லது கோதுமை மாவோ இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பீஸை எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி அந்த பப்படத்துக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி பப்படத்துக்கு எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் அது பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுக்கு இந்த பாத்திரத்தோட சின்ன பவுலோட இந்த மாதிரி மூடி எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன பாத்திரத்தோட விளிம்பு வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பப்படத்துக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெயிலில் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் வெயிலில் காய வைக்கக்கூடாது, அப்போ ரொம்பவும் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சு நம்ம நார்மலாக பப்படம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பப்படம் வந்து வெள்ளையாக வேணும்னா நீங்கள் பப்படத்துக்கு தேய்க்கும் போது மைதா மாவு யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணால் உங்களுக்கு பப்படம் வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும். இப்போ இந்த அருமையான பப்படத்தோட ஒரு அருமையான குரலையும் பார்ப்போமா. இன்றைய திருக்குறள் குரல் 19, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். அப்படின்னா இந்த உலகத்தில் மழையே பெய்யலைன்னா மற்றவர்களுடைய நன்மைக்காக செய்யப்படுற தானமும் இருக்காது, அவரவர்களுடைய நன்மைக்காக செய்யப்படுற தவமும் இருக்காது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.